நமசிவாய. ஆடி மாதத்தில் என்ன விஷயங்கள் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதைதான் பார்க்க போறோம். பொதுவாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஒரு வீடியோ பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆடி மாதமுமே ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் நீங்க வந்து இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து யூஸ் பண்றாங்க மாதிரி இருக்கும். 2020 மட்டும் கிடையாது, அதே மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன ஜெருசுக வந்து இந்த ஆடி மாசத்துல வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு நிறைய பேர் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. இப்ப வந்து சயின்டிபிக்கா இதுக்கு என்ன ஒரு இது இருக்கு, ப்ரூஃப் இருக்கு அப்படிமாங்க, எதை கேட்டாலும் இப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சோ அதுக்கெல்லாமே அவங்களுக்கு வந்து எதனால இந்த விஷயத்தை செய்து வந்தார்கள் முன்னோர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடியதாக இதை வந்து நம்ம வந்து ஒரு சயின்டிபிக்காவும் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு பார்வையாகவும் சரி ஆன்மீக ரீதியாக பார்வையாகவும் கொடுக்க முயற்சிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமா இது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசினா கூட ஒரு தெளிவிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயத்த வந்து எவ்வளவு சீக்கிரம் மேல முடியுமோ அந்த விஷயம் இது உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு வந்து எல்லா நேரத்திலுமே வந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து நம்ம வந்து சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா விஷயத்தையுமே செய்து வந்தார்கள். அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா எல்லா விஷயங்கள் அதாவது ஒரு விவசாயம் ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம இந்த இப்ப இருக்க மாதிரி அந்த டைம் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த சூரியனுடைய அதாவது பருவகால மாற்றம் நீங்க வந்து அதை நினைச்சோம். நம்ம வந்து 4 பருவகால மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த பருவகால மாற்றங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜோதிட ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து சூரியனை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுடைய மூதாதையர்கள் சேர்ந்து வைத்தார்கள். அப்போ அந்த சூரியனுடைய பேஸ் பண்ணி கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இரண்டு வகையாக பிரித்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னா அந்த தட்சிணாயனம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு இந்த ஆடி மாசம் ஸ்டார்ட் பண்றதும் அந்த உத்தராயணம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா தை மாசம் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஆடிப்பட்டம் தேதி பேரே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்சிணாயனத்துல வந்து பார்த்தோம்னா விதைப்பது உத்தராயணத்துல அறுவடை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. அப்ப விதைப்பது அறுவடை செய்வது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இந்த டைம்ல வந்து நம்ம வந்து விதைக்கிறோம். நம்ம எல்லா விஷயத்திற்குமே நம்மளுடைய ஆத்ம ஞானத்திற்கும் சரி எல்லா ஸ்பிரிச்சுவல் கைண்ட் ஆஃப் எல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சரி எல்லா விஷயத்துக்குமே இந்த ஒரு டைம்ல வந்து நம்ம விதைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப இந்த வந்து தட்சிணாயனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தெற்கு நோக்கி மூவ் பண்ற சமயமாகவும் உத்தராயணங்கிறது வந்து வடக்கு நோக்கி மூவ் பண்ற சமயமாக தை மாசம் வடக்கு நோக்கி மூவ் பண்ற சமயமாகவும் ஒரு விஷயமாக இருந்து வந்தது. அப்ப அந்த ஆடி மாசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் விதைக்கிறோமோ நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஜூலைல இருந்து ஜனவரி வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெருசா இருக்காது. உங்களுக்கு வந்து பொங்கல் மாட்டு பொங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது வந்து சிவராத்திரி வந்துருது. உங்களுக்கு அதோட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பெருசா அதுக்கப்புறம் பெரிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. நமக்கு வந்து இதுல வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு மாசத்துல 4-5 ஃபங்க்ஷன்ஸ் நவராத்திரி தீபாவளி இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ரெகுலரா வந்துட்டு இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம வந்து இறை வழிபாட்டுக்கு நம்மளை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது பீஷ்மர் கூட வந்து பாத்தீங்கன்னா அது உத்தராயணம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய உயிரை விட்டார். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாசத்துல இருந்து வரக்கூடிய ஒரு 6 மாத காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சயின்டிபிக்கலா பார்த்தோம்னா சன்னுடைய ரேஸ் இருக்கு இல்லையா அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்களுடைய பலம் வந்து நம் அடுத்த ஒரு 6 மாசத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை விட இது குறைவாக இருக்கும். அதனாலதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களுமே செய்து கொண்டிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு அறுவடைங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்டமாற்று அப்படின்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து பணம் யூஸ் பண்ணல. அப்ப பணம் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம வந்து மனிதரால் உருவாக்கப்பட முடியாது இல்லாத சமயத்துல வந்து பண்டமாற்று தான். இப்ப வந்து நம்ம வந்து புளியை கொடுத்து கடுகு வாங்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இவ்வளவு மூட்டை இதை கொடுக்குறேன் அவ்வளவு மூட்டை அதை கொடு இதுக்கு இது சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விவசாயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே நமக்கு வந்து அந்த ஒரு சூரியனை பேஸ் பண்ணி ஒரு விவசாயத்தை பேஸ் பண்ணி பண்டமாற்றை பேஸ் பண்ணி ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான பொருளாதாரம்ங்கிற எல்லா விஷயமுமே வந்து இதை பேஸ் பண்ணியான ஒரு விஷயமாக தான் இருந்து வந்தது. அப்போ இந்த டைம்ல தான் வந்து விவசாயிகள் எல்லாமே நம்ம வந்து சொல்ற மாதிரி விவசாயிகள் எல்லாருமே விவசாயத்துக்கு ஸ்டார்ட் பண்ற விதை போடக்கூடிய ஒரு நேரம். இந்த விதைங்கிறது வந்து இதுக்கு மட்டுமல்லாது நான் சொன்ன மாதிரியே வந்து இறை வழிபாட்டு இருக்கு. அப்ப இறை வழிபாடு ஏன் இந்த டைம்ல நம்ம வந்து அதிகமாக செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து தேவர்கள் வந்து சயனித்து இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு. அதாவது விஷ்ணு இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏகாதசிக்கு பொறுத்த வரைக்கும் சயன ஏகாதசி அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்ப அந்த சயன ஏகாதசினா அவர் வந்து அந்த அவர் விஷ்ணுவே வந்து ஒரு சயனத்தில் இருக்கிறார் ரெஸ்ட் எடுக்கிற டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கும்போது மற்ற தேவர்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அவர்கள் விழித்தெழும் நேரம் அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு உத்தராயண காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பாக்குறோம். அப்போ அவங்க வந்து படுத்துக்கிட்டு அவங்க வந்து விழித்தெழுந்திருக்கும் போது நமக்கு வந்து எல்லா விஷயங்களுமே அது வந்து சாதாரண செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம் அதாவது இந்த 6 மாசம் நம்மளுடைய வந்து 6 மாதம் நம்மளுடைய ஒரு வருட காலத்தை எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு 6 மாத காலம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நைட். அதாவது இந்த ஒரு ஜூலை டு ஜான்வரின்னு பார்த்தோம்னா தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கு இறைவனுக்கு இறை சக்திகளுக்கு எல்லாம் வந்து தூங்குற நேரம் நைட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ஜனவரியில இருந்து இந்த ஜூலை வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு பகல். அது வந்து பார்த்தோம்னா அந்த 6 மாசம் வந்து அவர்கள் விழித்திருக்கக்கூடிய டைம்.
இந்த அதாவது ஒரு நாள் நம்மளுடைய ஒரு வருடம் வந்து அவர்களுக்கு ஒரு நாள், அதுதான் வந்து கணக்கு. சோ இந்த மாதிரியான கணக்கு அப்படின்னும் போது பார்க்கும்போது அவர்கள் விழித்தெழுந்திருக்காத நிலையில அவர்கள் வந்து தூங்கிக் கொண்டிருக்கிற டைம் அப்படின்ற மாதிரியான டைம்ல வந்து அவங்களை நம்ம எந்த அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டகாலமும் வந்து விடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த டைம்ல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வைத்திருந்தார்கள். அதாவது ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு பார்த்தோம்னா வரலட்சுமி விரதத்தில் நிறைய விஷயங்கள் வரும். இறை வழிபாடை வந்து அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியது இந்த டைம்ல வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் நிறைய விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப பர்டிகுலரா வந்து ஆடி மாசம் தான் இப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஆடி மாசத்துல வந்து வீடு போகக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, ஒவ்வொரு விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு காரண கட்டம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனுடைய ஒளி கதிர்கள்ங்கிறது வந்து அடுத்த ஆறு மாசத்தை விட இந்த ஆறு மாசம் வந்து குறைவாக இருக்கும். அப்ப அதோட சக்தி குறைவா இருக்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு செய்வது அப்படின்றது சிரமமா இருக்கும். ஒரு விவசாயம்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகாலையில ரொம்ப அந்த சூரிய உதயத்துக்கு ஒரு அந்த சூரிய உதயம் ஆரம்பிக்கிறது ஒரு துளி முன்னாலேயே கூட ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர் பார்த்தோம்னா. அப்ப அந்த மாதிரியான ஒரு விவசாயம் அப்படின்றது பகலுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி சூரியனை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து சூரியனை தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சூரியனுடைய கதிர் கம்மியா இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களிலே தவறுகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துதான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக செய்து வந்தார்கள். இதுவரை அது தவிர ஒரு வேதிக் கோட்டிங்கோ ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன்ஸோ வந்து பார்த்தோம்னா ஆடி மாசத்துல வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆடி மாசம் தொடங்கி ஒரு ஆறு மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாசத்துல பருவநிலை மாற்றம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாலு விதமான சீசன்ஸ் நம்மளுக்கு வரும். அப்ப அந்த நாலு விதமான சீசன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அந்த பருவநிலை மாற்றத்துல ஒரு பருவநிலை மாற்றம் திடீர்னு வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான வியாதிகள் வரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து திடீர்னு ஒரு மழை ஸ்டார்ட் ஆச்சு, ஒரே ஒரு மழை அடிச்சுனா போறோம், எல்லாருக்கும் ஃபீவர், எல்லாரும் மெடிக்கல் கடையில இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆன்டியா நம்ம வந்து என்ன ஒரு பண்றது ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்றது நம்ம மாத்திரையா இல்லாம ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு ஆன்டிபயாட்டிக்ங்கிற விஷயமாக வேப்பிலையை வைத்தார்கள். அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஞானமுள்ள ஆட்களாக இருந்தார்கள். வேப்பிலை எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் முதல் நாள் வந்து வேப்பிலை ஃபுல்லா இருக்கும். ஏன்னா புதுசா எந்த வியாதியும் பரவிடக்கூடாது, அதை வந்து இது இந்த காத்து வேப்பிலையுடைய காத்து வந்து தடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது வேப்பிலையோட காத்து கண்டிப்பான முறையில இருக்கு. எல்லாரும் நிறைய பேர் வேப்பிலையை வச்சுக்கிட்டாங்க, அவங்க படுக்கிட்ட வேப்பிலையை வச்சுக்கிட்டாங்க நிறைய பேர் விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் அப்படின்னு மாரியம்மன் அப்படின்றத சக்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாரியம்மனும் வந்து ராகுவோட ஒரு விஷயம் தான். நம்ம வந்து எப்படி உக்ரகாளியெல்லாம் சொல்றோமோ மாரியம்மனும் ராகுவோட விஷயம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு அப்படின்றது வந்து இந்த மாதிரியான ஒரு வைரசஸ் இந்த மாதிரியான ஒரு டிசீசஸ் பரவக்கூடிய டிசீசஸ் எல்லாம் பரப்பக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து மாரியம்மனை போற்றி மாரியம்மனை வழிபடுறது, மாரியம்மனை சரணாகதி அடைவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்து வந்தார்கள். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துவாங்க. அப்ப அந்த கூழ் ஊத்துறது கூழ் ஊத்துறதுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப என்ன கூழ் ஊத்துறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கூழ் பத்தி எவ்வளவு ஒரு சத்து மிகுந்ததாக ஒரு விஷயமா இருக்கும் பாருங்க. அது வந்து உடம்புக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஒரு இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அப்ப அந்த டைம்ல வந்து இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லயும் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயம் தினசரியே வந்து மாரியம்மனை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்து மாரியம்மன் வந்து இந்த மாதிரியான பரவக்கூடிய நோய்கள் எல்லாம் தடுக்கும் சக்தியை கொண்டவள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக மாரியம்மன் வழிபாடு அப்படின்றது வந்து ரெகுலராகவே செய்து வந்தார்கள். அந்த மாரியம்மன் வழிபாடு அப்படின்றது ஆடி மாசம் முதல். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு இம்யூனிட்டிங்கிறது வந்து எந்த ஒரு வியாதியும் வந்ததுன்னா இப்ப நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு கொரோனாவே வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எடுத்தோடனே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் நம்ம எல்லாமே கலங்கி போயிடுவோம், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அதோட பழகி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களுமே அப்படிதான். அப்போ இந்த ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆனோடனே புது புது வியாதிகள் புது புது விஷயங்கள் இந்த ஊதக்காத்து இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உடம்பு பாடி வந்து தாங்காது அப்படின்ற டைம்ல வந்து இந்த வேப்பிலையும் மாரியம்மனும் மாரியம்மனுக்காக நம்ம வந்து ஊற்றப்படுகின்ற அந்த கூழும் பாத்தீங்கன்னா பெருமளவுல நம்மளை வந்து காப்பாற்றும். அந்த ஒரு மாசம் கழிச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இறை வழிபாடுகள் ஆரம்பம், அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் செய்து கொள்ளலாம். இந்த டைம்ல வந்து நம்மளுடைய பாடி வந்து அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கும்போது புதுசு புதுசா ஒரு வீடை வந்து கட்டுறதுங்கிறது ஒரு வீடை வந்து மாத்துறது அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு வந்து ஏதாவது வந்து உடம்புக்கு வந்து மேலும் மேலும் நமக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் இது செய்து வந்தார்களே தவிர வேற ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டிஷியஸான ஒரு விஷயமாக நம்ம வந்து வைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து தேவர்கள் உறங்கக்கூடிய நேரம் அந்த டைம்ல நம்ம வந்து அவர்களை போற்றி இருப்பது அப்படின்றது நல்லதா இருக்கும். அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அந்த டைம்ல இருந்தது. அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு மாசம் எந்த ஒரு விஷயமே நம்ம செய்யாம இருந்துட முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்ப இறை வழிபாட்டில் நம்ம ஈடுபட்டு கொண்டு எல்லா விஷயமே செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஆடி மாதத்தில் திருமணம் முதல் கொண்டு செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஆடி மாசத்துல அந்த ஒரு புதுமக
புதுமனை போறதுக்கு ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்ல ஏதாவது ஒரு கிரகப்பிரவேச மாதிரியான விஷயமோ ஒரு காது குத்துறதோ அந்த மாதிரி எல்லா விஷயமே செய்யலாம். நிறைய பேர் வந்து ஆடி வந்துருச்சு ஆடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா அவர்கள் எதை விஷயத்தை செய்ய வேண்டுமோ அந்த இம்யூனிட்டியை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வந்து அவங்க வந்து ஒரு இறை வழிபாட்டில் ஈடுபடணுமோ அப்படின்ற மாதிரியான விஷயமோ அதெல்லாம் இருக்காது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் மட்டும் கரெக்டா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆடி வந்துருச்சா எதுவுமே செய்ய மாட்டேன், ஆடி மாசத்துல இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆடி மாதத்தில் எல்லா விஷயங்களையுமே செய்யலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே சமயத்துல வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய காலகட்டங்கள் விஷயத்துல மாறிடுச்சு. நம்ம வந்து இம்யூனிட்டி அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் போட்டுக்கிறோம், இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அப்ப நம்ம வந்து ஒரு பழைய முன்னோர்கள் சொன்ன முறை அப்படின்னு போது பார்த்தோம் இறை வழிபாடு பர்டிகுலரா மாரியம்மன் வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த ஒரு இந்த காலகட்டத்தில் அதாவது நம்மளுக்கு எந்த ஒரு வியாதிகள் எதுவும் அண்டாமல் இருப்பதற்கு வழிபடுவது அப்படின்றது மகாகாலியை வழிபடுவது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஆடி மாசம் வேற என்ன விஷயம் பண்ணலாம், ஆடி முதல் நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தோம்னா புதிதாக செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்றது பர்டிகுலரா வந்து ஆடி 18 இருக்குல்ல அந்த டைம்ல எல்லாம் வந்து வீடு மாத்துறது கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. பர்டிகுலரா அந்த டைம்ல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட இருக்கிறது. அப்போ இந்த ஆடி மாசத்துல ஜென்ரலா முதல் நாள் வந்து நீங்க வந்து உங்களால உங்களுக்கு ஏதாவது வேப்பிலை கிடைத்தால் நீங்க தாராளமாக வீட்டுல வந்து வேப்பிலை வாங்கி வைக்கலாம், உங்களுடைய படுக்கை கிட்ட எல்லாம் வேப்பிலை போட்டு வைக்கலாம். இந்த வேப்பிலையை வச்சே நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகார விஷயங்கள், இந்த வேப்பிலை வந்து அந்த காலத்து மக்கள் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, ராஜாக்கள் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கேள்விப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இதை யூஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு வேப்பிலை வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து நம்மளுடைய முன்னோர்கள். நாம தான் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதில்லை. அப்போ அந்த வீட்டுக்கு முன்னால் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமோ நீங்க வீட்டுல படுக்கைக்கிட்ட ஏதாவது போட்டு வைக்கிறதோ அதான் செய்யலாம். ஒரு வியாதிகள் எதுவும் அண்டாம இருக்குது. வீடு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக இந்த நாள்ல வந்து ஒரு மஞ்சள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் இருந்ததுன்னா வேப்ப எண்ணெய் நம்ம வந்து கீழே போட்டோம் ஃபுளோருக்கு தான் ஆயிடும். சோ அப்ப வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து வேம்பு கிடைச்சதுன்னா அங்கங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து தடவி வைக்கலாம், வேம்பு எண்ணெய் தடவி வைக்கிறது. இல்ல நம்ம வந்து வேப்பிலையே வச்சுக்கலாம், அது கூட வந்து நமக்கு வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக போய்விடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த கல்லுப்பு மஞ்சள் போட்டு ஃபுல்லா வந்து மாப் பண்றது, வீடை வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுடைய சுகாதாரத்திற்காக அப்படின்னு. அப்புறம் வந்து வழிபாடுகள் இந்த ஆடி மாதத்துல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தினசரி இந்த ஆடி மாதத்திற்கு போட வேண்டிய ஒரு கோலம் தனவிருஷ கோலம் அப்படின்றது, தனத்தை தனப்பிராப்தி அதிகப்படுத்தக்கூடிய கோலம் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில வரும், உங்களுக்கு அந்த பதிவுகள் உங்களுக்கு வரும், அதை தினசரி போட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். வழிபாடு அப்படின்றது தினசரியே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா காலையில எழுந்த உடனே நீங்க வந்து சுவாமி கிட்ட வந்து விளக்கு ஏற்றும் போது வேறு ஒரு விளக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மண்ணுகள்ல விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள், நார்மல் தெரி போட்டு நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள், அதை வந்து வீட்டு வாசல்ல கொண்டு போய் வைக்கிறது. அதை நீங்க பூஜை அறையிலிருந்து வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா வலது கையை வைத்துக் கொண்டு அதற்கு கீழே இடது கையை வைத்துக் கொள்ளுங்கள், வலது கையில வச்சு பிடிச்ச எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போகும்போது மனதிற்குள்ள வந்து சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகை சரண்ய திரியம்பே கௌரி நாராயண நமஸ்துதே, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வரலாம். இது வந்து சொல்லிட்டே நீங்க போலாம், கவுண்டிங் எல்லாம் வச்சுக்காதீங்க, அதை சொல்லிட்டே போயிட்டு வாசல்ல வச்சுட்டு வழிபாடு செய்து விட்டு வந்து விடுங்க, இவ்வளவுதான். இது வந்து அந்த விளக்கு வந்து அணையாம இருக்கிறதுக்கு இப்ப நிறைய வந்து மேல மூடி வைக்கிறது இல்ல சைட்ல வந்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபுல்லா அந்த ஒளியை வந்து இது பண்ணிடாதீங்க, பரவாத மாதிரி இப்ப நிறைய அதுக்கு மூடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறது. சோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வைத்துக் கொள்வதுங்கிறது உங்களுக்கு, அதாவது சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொந்து மாதிரி வச்சு அந்த பொந்துக்குள்ள வைப்பாங்க, அதுக்கெல்லாம் காரணம் வேற இருக்கு. அந்த மாதிரியான அதாவது வீட்டிலேயே வந்து முக்கோண வடிவில் பாத்திருப்பீங்க, பழங்கால வீடுகள்லாம் முக்கோண வடிவில் விளக்குக்குன்னே வச்சிருப்பாங்க, அது உள்ளுக்குள்ள வைக்கிறது அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கிறது, அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனா அந்த மாதிரியான ஒரு விவகாரமாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யக்கூடாது, ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த அக்னி அப்படின்றது வந்து வெளியில தெரியணும், அக்னியோட அலைகள் அப்படின்றது வந்து வெளியில பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அதுதான் வந்து எல்லாவித ஒரு நன்மையும் தரக்கூடியதாக இருக்கும். மற்றபடி வந்து இந்த ஒரு மாதம் முழுகவே நீங்க வந்து அம்பாள் வழிபாடு, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா, இது வந்து உங்களுடைய இஷ்டம். எந்த அம்பாள் வழிபாடுக்கு என்னெல்லாம் உங்களால சொல்ல முடியுமோ, ஓ மாரியம்மையை போற்றி என்ன உங்களுக்கு வருதோ அந்த மாதிரியான விஷயங்களாக தாயை வழிபட்டு வருவதுங்கிறது அனைத்து வித ஒரு நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம உடம்பு நம்ம வந்து சிறப்பான ஒரு முறையில பாத்துக்கிறது, நம்ம இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்றது. இந்த வேப்பங்கொட்டையை கூட நம்ம வந்து நிறைய விஷயம் நிறைய நபர்கள் வந்து வேப்பங்கொட்டையா வேப்பங்கொட்டை எல்லாம் பயங்கரமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க அமேசான்ல போய் பாத்தீங்கன்னா வேப்பங்கொட்டையுடைய விலை அப்படின்றது வந்து சம்மந்தம் இல்லாம வந்து ஃபாரின்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வேம்பு ரீதியான விஷயங்கள் சாப்பிடுவது, பாவற்காய் சாப்பிடுவது, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை பொதுவா வந்து இந்த டைம்ல எல்லாம் வந்து முருங்கைக்காய் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க, அதுக்கும் வேற ரீசன்ஸ் இருக்கு. நம்ம பண்றது கிடையாது, கேரளால இந்த ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்போ வந்து கேரளால வழக்கம் இருக்கிறது, அந்த இந்த நம்மளோட வந்து வேற ஒரு சில பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சமையலுக்கு வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. மெயினா வந்து இந்த டைம்ல வந்து ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அசைவ பொருட்களை வந்து கண்டிப்பான முறையில அவாய்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் தான், இது எல்லாமே வந்து வேற எந்த ஒரு சூப்பர் ஸ்டிஷியஸ்னஸும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆடி மாதம் அப்படின்றது வந்து நல்ல விஷயங்களை தாராளமாக செய்யலாம், எதுவும் வந்து செய்யக்கூடாது அப்படின்றதுல
இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ஆடி மாசத்துல பையன் பிரிச்சு வைக்கிறாங்க, புது மாப்பிள்ள பொண்ணு அப்படி பிரிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்குண்டான ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் பாத்துக்கோங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் அந்த அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசா கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் வந்து அவர்களுடைய தாம்பத்தியத்தில் வந்து புதுசா கல்யாணம் ஆனவுடனே ரெகுலரா வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த ஆடி மாசத்துல வந்து உடனடியாக அந்த மாதிரி அவங்க ஈடுபடும் போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு பார்த்தோம்னா, 9 மாசம் கழிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திர மாசத்துல பிறக்கும். சித்திர மாசத்துல பிறக்கும் போது பார்த்தோம்னா, அந்த சூரியன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து எங்க இருப்பாருன்னா, மேஷத்துல இருப்பாரு, அதாவது உச்சத்துல. உச்சத்துல இருக்கும்போது இப்போ குழந்தை பிறக்கிறதுங்கிறது நல்லதுதான், ஆனா என்னன்னா சம்மர் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப உச்சத்துல இருக்கும்போது அந்த டைம்ல எல்லாம் வந்து குழந்தைகள் பிறக்கும் போது அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி, அதை வந்து மருத்துவம் பண்ணக்கூடிய ஒரு சக்திங்கிறது இல்ல. அதனாலயும் இது ஒரு விஷயமாக இருக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கலா நான் ரீசன் சொல்றேன்னு சொன்னேன், சூரியன் உச்சத்துல இருக்காராலும் புதன் வந்து எப்பவுமே அவர் வந்து சூரியனோட ஒட்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த டைம்ல நீங்க பாருங்க உங்களுக்கு ஏப்ரல்ல எப்படி இருக்குன்ற சார்ட்டும் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல எப்படி உங்களுக்கு வந்து, அதாவது நாளைக்கு ஜூலை 16 இருந்து எப்படி இருக்குன்னு, ஜூலை 16 கடகத்துல இருக்காரு சூரியன், அது வந்து உங்களுக்கு மேஷத்துல போயிடுவாரு. அப்ப மேஷத்துல போகும்போது பாத்தீங்கன்னா பக்கத்திலே வந்து உங்களுக்கு வந்து மீனத்துல வந்து யார் உட்காந்துருக்காருன்னா, புதன் உட்காந்துருக்காரு. அப்ப மீனத்துல வந்து புதன் உட்காந்துருக்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம் கிடையாது. நல்ல விதமான விஷயம் கிடையாதுன்னா என்னன்னா, அந்த டைம்ல எவ்வளவு பேர் பிறப்பாங்க, இது ரொம்ப ஜெனரிக்கான விஷயம் தான். அப்ப வந்து அந்த டைம்ல எல்லாம் பிறக்கிறவங்க எல்லாமே வந்து முட்டாள்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க அவங்களுடைய பிரத்யேகமான ஜாதகங்கள் பார்க்கணும். ஆனா எடுத்த உடனே நீங்க வந்து ஒரு ஜாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்க வந்து பார்க்கும்போது, அந்த ஒரு விஷயம், அதாவது மீனத்துல வந்து புதன் இருக்காரு அப்படின்போது அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, அறிவு சார்ந்த விஷயங்கள், ஞானம் சார்ந்த விஷயங்களும் குறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தினாலும் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து வந்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நம்ம வந்து சொல்லலாம். என்னால முடிந்த அளவு வந்து ஒரு குறுகிய டைம்ல இந்த விஷயத்த இது இதுல இன்னும் சொல்றதுக்கு வந்து சொல்லும் போது பார்த்தோம்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்து கொண்டே இருக்கும். டைம் போயிட்டே இருக்கிறதுனால இத்துடன் இந்த விஷயத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்க இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்ததிகளுக்கும் சரி சிறப்பான முறையில இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் எடுத்து கூறலாம். அவர்களையும் வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயமாகவும் சரி ஆன்மீக சார்ந்த நபர்களாகவும் நம்ம மாற்றுவதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உதவும். செய்து பயனடையுங்கள். நம சிவாய்.